அந்த 10% முழுவதுமாக பிராமணர்களே வந்து கபலீகரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆக இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது இந்த தீர்ப்பு வந்து முழுமையாக முற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம். அன்னொன்று, ராமகிருஷ்ணன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கான விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த முற்படுத்தப்பட்ட பிரிவில் வந்து 79 சாதிகள் இருக்கு. இந்த 79 சாதிகளும் பயனடைகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர்கள் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க. இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கேஸ் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். அவங்க எல்லாருமே முற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு வந்து எதிர்க்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய முற்படுத்தப்பட்ட பிரிவினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு சரியான பதில் சொல்லணும். எப்படி சொல்ல வரீங்க? இப்ப திமுகவுல உயர் பதவியில முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து இந்த முற்படுத்தப்பட்ட பிரிவு மக்கள் வந்து எந்த நிலையில இருக்காங்க, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்காங்கிற விவரத்தை சொல்லி இந்த 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு 22 மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இவங்க தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இந்த 10% இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக தானே செயல்பட்டு இருக்காங்க. சரி, முன்னேறிய வகுப்பில் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க சார்? இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னேறிய வகுப்புன்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் சைவ வேளாளர் மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு தெரியுமா? பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி இருக்காங்க. என்னன்னா நீங்க ரோட்டோர இட்லி கடை, தோசை மாவு அரைச்சி விற்கிறது, முறுக்கு சுடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கொத்தனார் வேலைக்கு போறது, இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டாங்க. படிச்ச பசங்களுக்கு அரசாங்கத்துல வந்து முற்படுத்தப்பட்ட பிரிவின் வேலை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற அவங்க வேலை மிகவும் வறுமை சூழ்நிலை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 10% இடஒதுக்கீடு என்பது வந்து ஒரு 50 வருடங்களுக்கு கழித்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. இந்த முற்படுத்தப்பட்ட பிரிவு அப்படிங்கிற விஷயத்துல வந்து பிராமணர்கள் மட்டும் இல்லை, 79 சாதி இருக்காங்க, மதத்திய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த 10% இடஒதுக்கீடு. அப்ப இந்த 10% சமூக நீதி பேசக்கூடியவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு எடுத்து அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த 79 பிரிவுகளுக்கும் கொடுக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தான நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.